அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை காலையிலங்க இன்றைக்கி என்னோடய பூஜா விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நேற்று ஈவினிங்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வாசல் மட்டும் பெருகி கோலம் போடலை. காலையில் ஒரு 4:30 போல் வெளியே வாசலெல்லாம் கோலம் போட்டு முடித்தாச்சுங்க. முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 5:40 என்னோடய பிரம்மமூர்த்த பூஜையை முடிச்சுட்டேன். ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது, மனசுக்கு நிறைவாக இருந்தது. எலுமிச்சை பழம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா எலுமிச்சை பழம் இந்த வாசப்படியில் வைக்கிறது வழக்கம். உருளியில் பூவெல்லாம் மாற்றியாச்சு. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து தலவாசப்படியில் எப்போவுமே அகல் விளக்கு ஏற்றி விடுறது வழக்கமாக வச்சிட்ருக்கேன். காலையில் சிறப்பாக பூஜையெல்லாம் முடித்தாச்சு. பூஜையெல்லாம் முடித்த கையோடவே வந்து சாம்பிராணி போட்டுடலான்னு சொல்லிட்டு சாம்பிராணியெல்லாம் போட்டு முடிச்சிட்டேங்க. நான் பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 முகமாக இருக்கிற அந்த விளக்கில் தான் வந்து ஏற்றி விட்டேன். பூஜை முடிச்சிட்ட பிறகு சமைக்கலாம்னு சொல்லிட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு, கேரட், ஒரே ஒரு கேரட் மட்டும் மீதம் இருந்தது. அதையும் சேர்த்து வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு வறுவல் பண்ணிவிட்டு, அவரைக்காய் கார குழம்பு வைக்கலான்னா டைம் ஆயிடுச்சுங்க, இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். கொஞ்சமாக கேரட் இருந்தது, அதை துருவிய குழந்தைங்களுக்கு வந்து கேரட் சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட் சாதம் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் செஞ்சுட்டேன். அதாவது முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை மாவில் எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்பேன். உப்பு சோடா மாவு எப்பவும் போல் சேர்த்துக்கிறது தான். அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கலராக இருக்கும், பட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சோடா மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாங்க சேர்த்துருப்பேன். என் தேவைப்பட்டால் தான் சேர்ப்பேன், இல்லைன்னா சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் பஃபியாக வரும் கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு போட்டோன்னா. அப்புக்குட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும் தோசையும் முருங்கைக்காய் சாம்பாரும். அதனாலேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகவே இந்த ரெசிபி செஞ்சேன். கேரட் சாதத்தில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலை சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. தோசை கொஞ்சம் நல்லாவே தாங்க வந்தது. இன்னையோட தோசை மாவு காலி ஆகிடும். ஒரு 2 ஒரு முறை தான் வந்து தோசை மாவு அரைப்பேனே நான், தினமும் வந்து அரைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு தேவையான தோசை மாவும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். நான் ஒரு மாதிரி நினச்சேங்க, பார்த்தா உருளைக்கிழங்கு பொரியலில் ஃபஸ்ட்டே மிளகாப்பொடி போட்டனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட வேண்டியதாகிடுச்சு. மிளகாப்பொடி போடாமல் இருந்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டால் சரியாயிட்ருக்கோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பினோங்க. கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் தேய்க்கிறது கண்டிப்பாக 1/2 கிட்ட ஆயிரும். ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து ஈவினிங் ஒரு 6:00 ஆகிடும். காலையிலேயே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனேன் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக வச்சுட்டு போனேன், ஈவினிங் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கையோடு முடிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 லீவு, அதனால் இன்றைக்கி முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே போகிற வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரணும். கிச்சனில் எல்லாமே முடிச்சுட்டு மேலே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. அதை தொடச்சிட்ருக்கேங்க. இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு குடையில் வச்சுட்டேன். காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கும். சாயந்தரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து அதை வந்து கவுத்தி போடுவேன். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணப்போ அந்த தண்ணி எல்லாம் செஞ்சது இல்லைங்களா, அதை அப்பப்போ கொஞ்சம் தொடச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து அந்த கேஸ் போகிற அந்த பழுப்பு வழியாக தண்ணி கீழே லீக் ஆகிடுச்சுன்னா ஏதாச்சும் பருப்பெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் தண்ணி பட்டுருன்றதுனால அப்பப்போ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கேஸுக்கு அடியிலையும் டெய்லியுமே வந்து தொடச்சி விடுறது தாங்க. ஏன்னா வந்து அந்த பருப்பு பொங்குறது, பால் பொங்குறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் 4 விட்டுட்டோம் அப்படின்னாவே ரொம்ப அழுக்கு சேர்ந்துருச்சுனாவே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதனால் டெய்லியுமே கையோடு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடியிலையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். டைல்ஸையும் வந்து அப்பப்போ தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காலையில் ரொம்ப பரபரப்பாக போகுங்க வேலை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிருவேன், பட் பசி எடுக்குது அப்படின்னா கூட சாப்பிட முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எனக்கு ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன். காலையில் ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஸ் மேலே வந்து அந்த சின்ன தோசை மட்டும் விட்டுட்டேங்க. மற்ற எல்லாமே சுத்தமாகவே க்ளீன் ஆயிடுச்சு. கொஞ்சமாக வேர்க்கடலை தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த சாரீ தாங்க வியர் பண்ண போகிறேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 கிட்ட ஆயிடுச்சு. நான் அது வந்து பார்த்திங்கன்னா கட்டவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி சில்க் காட்டன் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது
இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் கட்டியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டணும்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். ஒழிய சீக்கிரமாக கட்ட முடியாது. இது கட்டி விடுறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல்னால் கொஞ்சம் வேக வேகமாக கட்டிட்டு நம்ம பாட்டு வந்து ஆஃபீஸ் கிளம்பிடலாம். இந்த மாதிரி வியர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குமே. வெயில் டைமில் கட்டினாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பூஜை பண்ணுற வேலையும் அதே மாதிரி பொங்கல் வைக்கிற வேலை இருக்குது. ஈவினிங் கோயிலுக்கு போனோங்கிறதுனால இன்றைக்கி வந்து துணிஞ்சு இந்த சாரியை நான் கட்டிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பேர். பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப எப்போவுமே ஒரு வத்தியாச்சும் ஏற்றி வச்சுட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பழக்கமாக இருக்குது. அதனால் ஒரு வத்தி ஏற்றி வச்சாச்சுங்க. பிரம்மமூர்த்த விளக்கு எல்லாத்தையும் வந்து குளிர வச்சுட்டேன். இன்றைக்கி நைவேத்தியமாக பிளாக் கிரேப்ஸ் தான் வச்சுங்க. நேற்று நைட்டு படுக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு காலைல பூஜை பண்ணோம் அப்படிங்கிறதுனால நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுத்தினேன். அதனால் வந்து நைட்டு வந்து 11 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க என்னோடய லைஃப்பில் ருட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நடக்குமே. அதே மாதிரி லேடிஸ்க்கு எப்போவுமே வந்து காலையில் திரும்பங்க வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாருமே காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும், சமைக்கணும், பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தைங்கள ரெடி பண்ணி அனுப்பிட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து திரும்பவும் வந்து சமைக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி இருந்தால் அதை வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃபே ரொம்ப பிஸியாக போயிடுது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே நான் வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஏதோ ஒரு என்னோடய ஆறுதலுக்காக சில வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வ்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதோட என்னோடய வீடியோவை முடிச்சிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.